கல்வி அளிக்கும் ஆங்கிலமாயை ஆவணப்படம் ஆவணப்பட வடிவத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. நான் ஒரு காலேஜ் லெக்சராக இருந்தேன், அப்புறம் அதை விட்டுட்டு முழுசாக அரசியல் பணிகள் அப்படின்னு வந்தப்போ ஆவணப்படம் அப்படிங்கிற வடிவத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இது மாதிரி தமிழ்வழி கல்விக்காக அப்போ அந்த பிரச்சனை வந்து இதுவாக இருந்துச்சு. அப்போ இதை பற்றி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னும்போது சரி ஒரு ஆவணப்படம் எடுக்கலான்ட்டு நான் ஒரு 8 மாதம் உட்காந்து இதுக்கான எல்லா தரவுகளையும் திரட்டி முழுக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். அப்போ தான் வந்து போன தேர்தல் அப்போ மோடியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது வேண்டாம் வச்சுருங்க, மோடிக்கு இப்போ வந்துடுவார் பழக்குது, அதனால் மோடிக்கு எதிராக ஒரு படம் எடுக்க முடியுமான்னாரு. இல்லைங்க, இது நான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன், இப்போ திரும்ப நான் அதுக்கு பண்ணால் அதுக்கான தரவுகள் திரட்டணும் அப்படின்னும் போது அவர் இல்லை இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் சும்மா அப்படியே நண்பர்கள் மூலிமா ஒரு என்கிட்ட ஒன்று இருக்கா, ஒரு தோழர் ஒருத்தர்கிட்ட கேமரா வாங்கினேன், ஒருத்தர்கிட்ட ட்ரைபாட் வாங்கினேன், அப்படியே தூக்கிட்டு படம் எடுக்க கிளம்புனது தான் வச்சுங்களேன். அதுதான் அந்த படம். என்ன பேட்டி எடுத்தது மட்டும் அந்த படத்தில் நான் கிடையாது, ஆரம்பத்தை திட்டமிடும்போது என்ன பேட்டி எடுக்க மட்டும் ஒரு நண்பர் வந்தார், மற்றவங்களெல்லாம் நான் மட்டும் தான் தனியாக போயிட்டு படம் எடுத்து முடித்தது. கடைசியில் முடிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா எடிட்டிங் படத்தை அந்த படம் வந்து முடிக்காத படம், நீங்கள் பார்த்த வெர்ஷன் வந்து அந்த படம் முழுசாக முடியல. எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான எடிட்டர் கிடைச்சாரு, ஒரு 6 மாதம் உட்காந்து நல்ல வேலை பண்ணோம். இறுதியாக முடிக்கும் போது அவர் வேற வேலை கிடச்சி போயிட்டாரு. அப்புறம் எங்கடா வச்சு முடிக்கிறதுன்னும் போது ஒரு கமர்ஷியலாக ஒரு இடத்துல போய் மாட்டி அவர் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ட்டு அங்கே போகும்போது அவர் முதல்ல பேசின ரேட்டு வேறு, அதுக்கப்புறம் ரேட்டு என்ன சொல்கிற கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா அவர் பேசிஸில் 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா அப்படின்னாரு. அப்போ வந்து சரி ஒரு 3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு வேலை பண்ணிட்டே இருக்கேன். அவர் என்ன இன்னொரு 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்றாரு. சரி பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு 4 மணி நேரம் போயிடுச்சு, இன்னொரு 1 மணி நேரம் பண்ணிக்கலாமா, வேணாம் நிறுத்துங்க அவுட் போடுங்கன்னு அதுதான் அந்த படம்னு வச்சுங்களேன். கல்வி அழிக்கும் ஆங்கில மாயை அப்படிங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு சரி நான் ரொம்ப வேற விஷயங்களுக்கு போயிட்டேன். ஸோ இந்த படம் வந்து 2015 வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ தான் வந்து அந்த படத்தோட தாக்கங்கள் வந்து அதோட அவுட்புட் எனக்கு இப்போ தான் கிடச்சிட்ருக்கு. நிறைய பேர் வந்து அரசு பள்ளியை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த படம் பார்த்துட்டு அப்படின்னும் போது அதோட அவுட்புட் இதுக்கு தான் பண்ணது. இவங்க சொல்லும்போது கூட சொன்னாங்க, யார் திவ்யா சொல்லும்போது கூட இவர் பிரச்சாரம் பண்ண எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் அப்படின்ட்டு கிளம்புவார் பிரச்சாரம் பண்ணுவார் ட்ரெயினில். இந்த படம் முடித்தேன் அதுக்கப்புறம் இது போய் சேரலை அப்படின்னும் போது குறுந்தகடை எடுத்துக்கிட்டு அப்படியே தொடர் வண்டியில் போயிட்டு பரப்புரை, ஏன்னா எனக்கான வருமானமாகவும் அது ஆச்சுன்னு வச்சுங்களேன். அப்படியே போய் பரப்புரை பண்ணுறது ஒரு இது வரைக்கும் ஒரு 19,000 குறுந்தகடை விற்பனையாக இருக்குது. ஆவண படத்தில் இத்தனை குறுந்தகடை வந்து தெரியல, 19,000 குறுந்தகடை, அதில் 12,000 குறுந்தகடு தொடர் வண்டியிலே விற்பனை பண்ணப்பட்டது அப்படிங்கிறது. ஆனால் விஷயம் இதெல்லாம் தாண்டி இது எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். தமிழ் சமூகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பெற்றோர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்க பெற்றோர்களுக்கு தன் குழந்தைக்கு எப்படியாவது ஒரு நல்ல கல்வியை கொடுத்துடணும் அப்படின்ற நோக்கம் அப்படின்ற ஆர்வம் வந்து மிக அதிகமாக இருக்குது. எல்லா பெற்றோருக்கும் எப்படியாவது ஒரு சிறந்த கல்வியை கொடுத்துடணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அது கல்வி பற்றிய தெளிவு வந்து நம்மக்கிட்ட இல்லை. அந்த தெளிவில்லாமல் இருக்கிற விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ கொள்ளை நடந்துகிட்ருக்கு. உண்மையில் மீடியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்நாட்டில் அர்த்தம் தெரிஞ்சிருந்தா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வேறு மொழி இருக்க முடியும்னு கேள்வி எழுப்பியிருப்போம். அப்போ மீடியம்ங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாததால தான் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. ஒரு குழந்தைக்கு மீடியம் எப்படி வேற மொழியா இருக்க முடியும்? இது எவ்வளோ பெரிய பைத்தியகார்த்தனம், ஒரு பெரிய பைத்தியகார்த்தனத்தை ஒரு 20-25 வருஷமா நம்மளை செய்ய வச்சிருக்காங்க. உண்மையிலே இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கோம், நம்மளாம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா தமிழ்நாட்டோட வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. தாய்மொழியில் இந்த 20 வருஷம் நம்ம படிச்சிருந்தோம்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி வேற லெவலில் இருந்திருக்கும். அது அடுத்த படமா வருது, வளர்ச்சிக்கான கல்வி அப்படின்ட்டு. அப்போ விஷயம் வந்து ஒண்ணுதாங்க, மீடியம் இப்போ இங்கிலீஷ் மீடியம்னு நம்ம சேர்க்கிறோம், எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம்னா மீடியம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. அப்போ கல்வி பற்றியும் நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ இந்த வருஷம் என்ன, இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வரலாம், இந்த வருஷம் எல்லாம் பள்ளி சேர்த்துருப்பாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு குழந்தைய சேர்க்கும் போது ஒரு பள்ளியில் சேர்க்கணும், சிறந்த பள்ளியில் சேர்க்கணும், என்ன பண்ணலாம்? முதல் விஷயம்,
என்ன மீடியம் அப்படின்றது, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? உலகத்தில் எப்படி எங்கேயுமே இப்படி ஒரு டிபேட் நடக்காது. ஒரு குழந்தைக்கு எந்த மீடியத்தில் படிக்க வைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ஆவணப்படம் எடுத்து அதை போட்டு காமிக்கிற அளவுக்கு நம்ம சமூகம் இப்படி இருக்கு. அந்த அளவுக்கு ஆங்கிலமாயே நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். எந்த மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் என்பது பைத்தியகார்த்தனம். இங்கிலீஷ் மீடியம் என்பது பைத்தியகார்த்தனம். இங்கிலீஷை இங்கிலீஷ் வழியாக கற்றுக்க முடியாது. ஒரு சீன மொழியை சீன மொழி வழியாக கற்றுக்க முடியாது. ஒரு ஜெர்மன் மொழியை நம்ம கற்றுக்கணும்னா ஜெர்மன் மொழி வழியாக கற்றுக்க முடியாது, தாய்மொழி வழியாக தான் கற்றுக்க முடியும். எதை கற்றுக்கணும்னாலும் அப்போ கற்றல் எந்த மொழியில் நடக்கும்? கற்றல் வந்து தாய்மொழியில் தான் நடக்கும், வேற மொழியில் நடக்க முடியாது. அப்படின் போது இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷை நல்லா கற்றுக்கணும்னாலே இங்கிலீஷ் மீடியத்தில் கற்றுக்க முடியாது. தாய்மொழியில் நல்லா இது பண்ணாதான், தாய்மொழியில் முழுமையாக எழுத படிக்க கற்றுக்கிட்ட பிறகு ஒரு அந்நிய மொழியை அறிமுகப்படுத்துவது தான். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய குழப்பங்களில் கல்வி சார்ந்து இருக்கிற ஒரு பெரிய மூட நம்பிக்கையில் இன்னொன்று வந்து, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாதான் இங்கிலீஷ் வரும், ஆங்கில வழியில் படித்தாதானே இங்கிலீஷ் வரும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மூட நம்பிக்கை. நீங்கள் பார்க்குறீங்களா, வெளிநாட்டிலாம் இப்போ இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. மொழி கற்பது வேறு, மொழி கற்பது வேறு, மீடியம் வேறு, இது ரெண்டுமே வேற. இங்கிலீஷை தாராளமாக கற்றுங்க, நல்ல ஆங்கிலத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அதில் எந்த பிரச்சனையும் வேண்டாம். எந்த மொழியை வேணாலும் குழந்தைங்க கற்றுக் கொடுங்க, ஆனால் எந்த மீடியம் மொழியாக கற்றுக் கொடுக்க போகிறீங்க? எந்த மீடியம் மொழியாக கற்றுக் கொடுக்க முடியும்? வேற மீடியம் மொழியாக கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். அப்போ இது இதை உடைக்கணும். இதை உடைச்சிட்டோம்னா இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இன்னும் 5 வருடத்தில் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு ஒன்று இருக்காது. 100%. ஏன்னா இன்னைக்கு தனியார் பள்ளிங்கிறது ஒரு பெரிய கோட்டை, தனியார் பள்ளி வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்டையாக இருக்கின்றோம். ஆனால் அது கண்ணாடி கோட்டை, நம்மளாம் கூழாங்கல்லாம் வேறு இருப்போம். அது கண்ணாடி கோட்டை, கூழாங்கல்ல ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து அடித்தோம்னா காலி ஆயிடும். அப்போ விஷயம் தான், இந்த மாயை உடஞ்சாகி இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் வராங்க, கிட்டத்தட்ட 100,000,000 பெற்றோர்கள் இருக்காங்க என் தொடர்பில். இன்னைக்கு இந்த வருடம் இன்ஃபோசிஸில் வேலை செஞ்சிட்ருக்காரு, தன் குழந்தைய வந்து போன வருஷம் இருக்க இங்கிலீஷ் மீடியம், இந்த வருஷம் இது வேலம்மாலேருந்து வந்திருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அது எல்லாத்தையும் காட்சி ஆக்கணும், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். மீடியம் எப்படி வேற தமிழ்நாட்டோட வளர்ச்சியே தடைப்பட்டு இருக்கு இங்கிலீஷ் மீடியத்தால். அப்போ இதை எடுத்துகிட்டு போய் சேர்ப்போம். சேர்த்தோம்னா இன்னும் சில கேள்விகள் கேட்பாங்க. சரி, இங்கிலீஷ் மீடியம் ஓகே. இன்னொரு கேள்வி, இதில் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, உயர்கல்வி என்ன பண்ணுறது? உயர்கல்வி போனால் எல்லாமே ஆங்கிலம் தான் இருக்கு. அப்போது இது இன்ஜினியரிங் மெடிசன் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. இதுக்கு நான் ஒரு ரெண்டு தளத்தில் விடையளிக்கிறேன். ஒன்று வந்து இந்த கேள்வி என்கிட்ட கேட்கும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், உங்கள் குழந்தை என்ன படிக்கிறாங்க, 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு அப்படி சொல்லுவாங்க. உங்கள் குழந்தை படிச்சுட்டு வரும்போது உயர்கல்வியெல்லாம் தாய்மொழியில் தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறதா இருந்தாலும் தயவுசெய்து தமிழை ஒழுங்காக படிக்க வச்சுருங்க. உங்கள் பசங்க முடிச்சுட்டு வரும்போது நாளைக்கு எல்லாமே தமிழில் தான் இருக்கும், அதனால் தமிழை நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை தாண்டி உயர்கல்வியெல்லாம் இன்னைக்கு இங்கிலீஷில் இருக்குல்ல, அதனாலேயே உயர்கல்வியெலாம் இங்கிலீஷில் இருக்குது, அதனால் தாய்மொழி கல்வி படிங்க, அதுதான் சரியானதுன்னு. ஏன்னா உயர்கல்வியெலாம் இங்கிலீஷில் இருக்குது. அப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகிற குழந்தை ஆங்கிலத்தை நல்லா தெரிஞ்சாதான் உயர்கல்வியை ஆங்கிலத்தில் கற்றுக்க முடியும். ஆங்கிலத்தை எந்த மொழி வழியாக நல்லா கற்றுக்க முடியும்? தமிழ் வழியாக தான். அப்போ தாய்மொழி வழியில் படிங்க. இங்கிலீஷில் உயர்கல்வி இருக்கிறதாலேயே இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் உயர்கல்வியை கற்றுக்க முடியும், அதனால் தமிழ் மீடியத்தில் படிங்க, அதுதான் சரியானது. அப்போ இந்த இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. இது ரொம்ப எளிமையான விஷயம், எப்படி வேறு மொழியில் கற்றுக்க முடியும்? முடிஞ்சு போச்சு இல்லை. இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் சீன மொழியில் பேசிக்கிட்டு இருந்தால் எத்தனை பேருக்கு புரியும்? ஒன்றும் கிடையாது இல்லை. இது ரொம்ப எளிமையான விஷயம், ஆனால் இதை உடைப்போம், இதை எல்லாரும் உடைப்போம். ஆனால் இதில் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு இந்த மாறி வர்றாங்க இல்லைங்களா, அதில் ஒரு பெரிய ஒரு யாரெலாம் வந்து மிக விரைவாக மாறி அரசு பள்ளிக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே ஒரு சின்ன தேடலில் இருந்திருப்பாங்க, ஒரு மாற்று மருத்துவம். அதனால தான் இங்கே ஹீலர் இந்த குழுவில் நிறைய பேர் வந்து இப்போ அரசு பள்ளிக்கு வந்திருக்காங்க. மாற்று மருத்துவம் அப்படின்ற, மாற்று கல்வி அப்படின்ற தேடல் இருக்கவங்க இந்த செய்தி போய் சேரும்போது மிக விரைவாக மாறிடுறாங்க. மற்றவங்களாம் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை, அது அவ்வளோ பழகி இருக்கு இல்லையா. அப்போ முதல்ல வந்து இந்த ஆங்கிலத்தின் மீதான பார்வையை நம்ம உடைக்கணுங்க.
ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம், இன்னொரு 5 நிமிடம் 5 நிமிடம் ஆங்கிலத்தின் மீதான பார்வையே உடைய, ஏன்னா இந்த மயக்க கிடைச்சா பேசிட்டு இருப்போம், நிறைய செய்திக்கு பேச வேண்டியிருக்கு, பார்வையே நம்ம உடைக்க வேண்டியிருக்கு. யாருக்காவது எனக்கு சீன மொழி தெரியல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேண்ணா, வருத்தப்படுவேண்ணா. ஆனால் எங்கேயாவது வந்து இவருக்கு ஓ இங்கிலீஷ் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னு வச்சுங்க, அது ஐயோ நமக்கு எப்படியாவது இங்கிலீஷ் தெரியாதுன்னு காட்டவே கூடாது அப்படி, எவ்வளோ ஏன் எனக்கு தெரியாது ஆங்கிலம் தெரியாது. உண்மையிலே வந்து ஆசிரியர் சங்கம்லாம் பேனர் பிடிச்சிக்கிட்டு எதுக்கு ஆங்கிலம் தெரியாது அதனால் இங்கிலீஷ் மீடியத்தில் எடுக்க முடியாது, எனக்கு மட்டும் இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் வேலை செய்கிற டீச்சர்ஸ்க்கும் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு பேனர் பிடிக்கணும் இல்லைங்களா. உண்மை அதானே, பேனர் பிடிச்சிட்டு எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதுங்க, இங்கிலீஷ் எனக்கும் தெரியாது குழந்தைக்கும் தெரியாது, தெரியாத முறையில் ஒரு கல்வியை கொடுக்க இப்படி ஒரு காமெடி எங்கன்னா நடக்குமா? அப்போ ஆங்கிலத்தை எப்படி நல்லா கற்றுக்கிறது? அயல்மொழி எந்த மொழி வேணால் கற்றுங்க, அது பிரச்சனை இல்லை. தாய்மொழி வரைக்கும் 5 வருடம் அதான் 5 முதல் 5 ஆண்டுகள் துவக்க கல்வி, அது எல்லாமே படத்தில் பேசியிருப்போம், படத்தில் பேசியிருக்க விஷயம். அப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறவங்க, என் குழந்தைங்க தான் தமிழ் தெரியுமே, சரி ஒரு 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 பக்கம் ஏதாவது எழுத சொல்லுங்கள், எழுத தெரியாது, என் குழந்தைங்க தான் தமிழ் நல்லா தெரியுமே, சரி உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு பக்கம் எழுதி கொடுக்க சொல்லுங்கள், எழுத தெரியாது. அப்போ தமிழில் ஒரு பக்கம் சொந்தமாக கற்றை எழுத தெரியணும், அப்போ தான் எழுத படிக்க முழுமையாக தெரிஞ்சது அர்த்தம். அப்போ வினை சொல்லணும் என்னென்ன தெரியாமல் வெறுப்பை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் குழந்தைக்கு? அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கிலீஷ் மீடியம், அதுக்கப்புறம் இந்த சிபிஎஸ்சி பற்றி அடுத்த படம் வருது, அடுத்த படத்தில் வந்து அது சிபிஎஸ்சி என்பது ஆல் ஓவர் இந்தியா ஒரே கல்வி முறை என்பது ஒரு பைத்தியகார்த்தனம். நான் பைத்தியகார்த்தனம் சொல்லுவது ஏதோ திட்டத்துக்கு கோபத்துக்கு இல்லை, உண்மையிலே அது பைத்தியகார்த்தனம். இங்கிலீஷ் மீடியம் பைத்தியகார்த்தனம் ஏன் சொல்றேன்னா, அது ஏதோ ஐயோ இங்கிலீஷ் மீடியம் வந்து திட்டாரு ஒரு கோபம் கிடையாது, அது பைத்தியகார்த்தனம் தானே. அப்போ இதை உடைக்கணும், நாம உடைச்சிட்டு ஒரு நல்ல கல்வியை கொடுப்போம். அப்ப சரி எல்லாம் ஓகே, அரசு பள்ளியில போய் எப்படி சேர்க்கறது நம்ம கிட்ட, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என் குழந்தை வந்து அரசு பள்ளியில போனா கெட்டுறாதா? எல்லா பள்ளியில எல்லாம் இந்த கெட்ட வார்த்தை இதெல்லாம் எல்லா பள்ளியிலும் தான் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்லுவேன், அரசு பள்ளியில போ, இப்போ மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த சந்தேகம் வரும் பொதுவா இல்லைங்களா, என் குழந்தை கெட்டுறாதா அப்படின்ட்டு. ஆனா அரசு பள்ளியில தான் லோயர் கிளாஸ் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, அங்க போனாதான் உங்க குழந்தை திறமசாலி ஆவாங்க. இது பெருமைக்காக சொல்ல சயின்டிபிக்கா பேசுறேன், சயின்டிபிக்கா பேசுறேன். ஏன்னா இது அடுத்த ஆவண படத்துல வரப்போகுது, அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஒரு செய்தி மட்டும். என்னன்னா வளர்ந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்கு, வளர்ந்த ஐரோப்பிய நாடுகள் சரிங்களா, பெரிய பெரிய கார்பரேட் ஓனரோட பசங்களும் அவங்க டிரைவரோட பசங்களும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஏன் படிக்க வைக்கிறான்? ஒரு பெரிய கார்பரேட் ஓனர் அவன் நினைச்சா தான் குழந்தைக்கு தனியா ஒரு பள்ளியை கட்டி படிக்க வைக்க முடியும். ஆனா வளர்ந்த ஐரோப்பிய நாட்டில் ஏன் ஒரு கார்பரேட் ஓனர் தன் குழந்தையோட படிக்க வச்சுட்டு இருக்கான், தன் குழந்தையும் தன் டிரைவர் குழந்தையும் ஒன்னா படிக்கணும்னு நினைக்கிறான்? ஏன்னா இயல்புலேயே விளிம்பு நிலை மக்கள் குழந்தைகளுக்கு தான் வளரணும் அப்படிங்கிற தேவை அவங்களுக்கு தான் இருக்கு. அப்ப அவங்க கிட்டதான் வேகம் இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த வேகம் இருக்காது இயல்புல. அப்போ அந்த குழந்தை கூட காம்படேட் பண்ணும்போது தான் என் குழந்தை வேகத்தை கத்துப்பான், அவனை எப்படி ஜெயிக்கணும்னு கத்துப்பான். நாளைக்கு என் பிள்ளையும் கார்பரேட் ஓனர் ஆகி அவனை அவங்க பையனை வச்சு என் டிரைவர் பையனை வச்சு வேலை வாங்கணும்னா அதுக்கு கூட என்ன தேவைப்படுது? அவன் கூட சேர்ந்து படிச்சாதான் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஏதோ பெரிய ஒரு சோசியலிச சமூகத்துக்குலாம் கிடையாது, ஒரு முதலாளித்துவ சமூகமே அனைவருக்கும் சமமான கல்வியை கொடுக்குது, இதுதான் இயல்பு, அதுதான் வளர்ச்சி. ரொம்ப எளிமையான உதாரணத்தோட முடிச்சுக்கிறேன். இது விஐபி படம் பார்த்துருப்பீங்க, வேலையில்லா பாட்டதாரி படம் பார்த்துருப்பீங்களே, தனுஷ் நடிச்ச படம். அதுல வந்து தனுஷோட பேர் ரகுவரன், இன்னொரு வில்லன் பேர் வந்து அமுல் பேபி இல்லைங்களா, இல்லை அந்த படத்தில் அதானே சொல்லுவாங்க, சரி அமுல் பேபி. உண்மையிலே அவன் கார்பரேட் ஓனரோட பையன், உண்மையில் அந்த அமுல் பேபி திறமைசாலியாக கூட இருக்கலாம், மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கலாம், ஆனால் அவன் தனுஷ் கிட்ட தோத்து போயிட்டான். தனுஷை எப்படி ஜெயிக்கணுன்றத அவன் எப்போ கற்றுப்பான்? தனுஷ் கூட சேர்ந்து படித்து விளையாடும் போது தான் ரெண்டு பேரை சண்டை போட்டுப்பாங்க, ரெண்டு பேர் நட்பாக பழகிப்பாங்க, ஒருத்தரை வந்து ஜெயிக்க முயற்சி பண்ணுவாங்க, ஒருத்தர் கூட போட்டி இருக்கும், நட்பு இருக்கும், இதுதான் அழகு இதானே. அப்போது உண்மையில் உங்க குழந்தை திறமசாலி ஆகணும்னா நீங்க வந்து அரசு பள்ளியில சேர்த்தாதான் முடியும். அனைத்து தரப்பு மக்களும் சமூகத்தில் இருக்கும், அப்ப அனைத்து தரப்பையும் பிரதிபலிக்கிற ஒரு பள்ளியில தான் அது நடக்கும்ன்றதாலதான் உங்களுக்கு என்ன பண்றாங்க, வளர்ந்த ஐரோப்பிய நாடுகள்
பல நாடுகளை சுரண்டும் முதலாளித்துவ நாடுகள் கூட அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே கல்வி கொடுக்குது. அந்த கார்ப்பரேட் ஓனர் கூட தன் குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டு அரசு எல்லா குழந்தையோட சேர்ந்து படிக்க வைக்கிறான். இதுதான் அறிவியல் பூர்வமானது. அப்போது அரசு பள்ளியை எந்த தயக்கம் வேண்டாம், அரசு பள்ளியை போய் சேருங்க. இது சேர்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்த படம் வந்து ஆவணப்படம், நீட் தொடர்பாக ஒரு ஆவணப்படம் வந்து வேலை போயிட்டுருக்கு. ஒரு மூணு ஆவணப்படங்கள் விரைவாக எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துட்ருக்கேன் நீட்டாதே அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. நன்றி.